உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாப் டென் தமிழ் சினிமா 2022. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து நான் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2023. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த நியூ இயர் வந்து ஒரு சிறப்பான நியூ இயராக அமைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் நம்மளோட 2022 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வச்சு அழுக வச்சு சே இப்படி ஒரு படம் அப்படின்னு வியக்க வச்சு அவ்வளோ திரைப்படங்கள் இருக்குது. அண்ட் தமிழில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பல திரைப்படங்கள் இருக்குது. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் பிறமொழி படங்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழ் படங்களோட சிறந்த படங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத வாங்க நிகழ்ச்சிகளை போய் பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற முதல் திரைப்படம் சியான் விக்ரம் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த மகான் திரைப்படம். இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டியே வந்து துருவ் விக்ரம் இந்த படத்தில் வந்து சியான் விக்ரமோட நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் சீன் வந்து இன்டர்வல் பிளாக்ல தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த சீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்மளோட கார்த்திக் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜோனராக இருக்கும். அதாவது ஹாலிவுட்ல பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற ஒரு சீரீஸை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி நமக்கு அங்கங்கே ஃபீல் ஆகும். பட் இருந்தாலுமே தமிழாக அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்கும். அமேசான் பிரைமில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆனது அப்படின்றதுனால தியேட்டரில் இந்த படத்தை வந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சியான் விக்ரம் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு சில சின்ன சியான் விக்ரம் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவார் பாருங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து நம்மளோட இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 தான் நம்ம போலியே. ஸோ அதனால் பிப்ரவரி மாதம் வந்ததுனால இதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் விக்ரம் பிரபு நடிப்பில் தமிழ் இயக்கத்தில் வெளிவந்த டானாக்காரன். இந்த படத்தோட மையக்கருவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போலீஸ் அகாடமியில் நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக ரொம்ப ரியலிஸ்டிக்காக நமக்கு வந்து டைரக்டர் தமிழ் வந்து நமக்கு வந்து காமிச்சிருப்பாரு. ஒரு போலீஸ் அகாடமிக்குள்ளே போனால் எவ்வளோ கஷ்டங்களை வந்து அவங்க வந்து தாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வராங்க. அண்ட் எவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் அதில் வந்து ப்ரெஷரைஸ்ட் ஆகுறாரு, அவங்கள பார்த்துக்கக்கூடிய மனுஷன் எவ்வளோ வந்து ப்ரெஷரைஸ்டாக ஆவார் அப்படிங்கிறத லால் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். போஸ் வெங்கட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஓடிடியில் வெளிவந்தாலுமே ரசிகர்கள்கிட்ட பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த படமும் தியேட்டரில் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பிரபு ஃபேன்ஸும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதான் ஒரு சில சூப்பரான படங்கள்லாம் வரும்போது தியேட்டரில் மிஸ் ஆகிடுது, அதுதான் வந்து பிரச்சனையே. நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம், ஸோ இவரோட படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த பொங்கல் நம்மளது தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம், அவர் மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே அவர் பின்னாடி இருக்கு. தளபதி விஜயோட பீஸ்ட் திரைப்படம் தான். நெல்சன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அண்ட் இந்த படம் வந்து நெல்சனோட அந்த ஃபேவரட்டான டார்க் காமெடி ஜோனர்லேயே அமைந்துருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் யோகி பாபு, ரிடன் கிங்ஸ்லி, பூஜா ஹெக்தே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடர் சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கூட ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருப்பாரு. ராமா ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு நம்மளோட வீடிவி கணேஷை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து ஸ்கிரீன்ல வந்து அப்படியே சிலரைகளை செதற விட்டோம். அந்த அளவுக்கு அவரோட காமெடி வந்து இந்த படத்துல ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளவு தூரம் அப்படியே மெருகேத்திட்டு போறாரு அப்படின்றது தெரியும். இந்த படமும் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த திரைப்படம் விஜய் ரசிகர்கள் ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே கூட பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்னு தான் சொல்லணும். விக்ரம் 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 எஸ் நம்மளோட வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கமலஹாசன், அதாவது உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் திரைப்படம் தான். லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தாரம்மா, என்னோடய தலைவன் கமலஹாசனை வச்சு நான் ஒரு செம்மையான படம் பண்ணுவேன், அப்படியே தலைவனை வேற லெவலில் வச்சு செய்வேன் அப்படின்னு செம்மையாக பண்ணிட்டாருங்க. அண்ட் இந்த படத்துலேயும் அனிருத் வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு பாருங்க. அதாவது ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஏதாவது கொஞ்சம் மேஜிக்லாம் பண்ணால் ஓகே, எல்லா பாட்டுமே ஹிட்டுங்க. போர்க்கண்ட சிங்கமோட ஈடிஎம் மோஷன்லாம் கேட்டுட்டு நான் அப்படியே அலர விட்டுட்டேன். பல பேரோட ரிங்டோனாகவே அந்த பாடல் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட கதையை அப்படியே லைட்டாக என்ன பண்ணோம்னா, நம்மளோட கமலஹாசன் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டாக இருப்பார். படத்தோட ஆரம்பத்திலேயே அவர் வந்து இறந்து போன மாதிரி காமிச்சு ஒரு மாதிரியான டூப்ளிகேட் செட்டப்பை படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுவார் லோகேஷ். படத்தோட இன்டர்மிஷனில் தான் படத்தோட நெக்ஸ்ட் பிளாட் அப்படியே வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விடுவார் கமலஹாசனை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக கமலஹாசன் மட்டும்தான், வேறு எங்கேயுமே நம்ம வந்து நின்னவே முடியாது.
வேற எங்கேயுமே நம்ம நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த திரைப்படத்தில் ஃபகத் ஃபசல், விஜய் சேதுபதி, அதாவது இவங்களோட பேரெல்லாம் விட அமர், சந்தனம் அப்படின்னு அவங்களோட கேரக்டர் பேரை சொன்னால் கூட சின்ன குழந்தைக்கும் தெரியுன்ற அளவுக்கு இந்த படத்தில் எல்லாரோட கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஏஜென்ட் டீனா தாங்க. அப்படியே வந்து நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம், கமாண்டர் ரிப்போர்ட்டிங் சார், ஏஜென்ட் டீனா அப்படின்னு சொல்லும்போது தியேட்டரில் வந்து என்ன விசில் வேற லெவலுங்க. தியேட்டரில் நீங்கள் யாராவது இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன். வருஷத்தோட தொடக்கத்துலேருந்து ஃபுல்லாக ஆக்ஷன் படமாக போயிட்டுருக்கு, ஏதாவது ஒரு ஃபீல் குட் மூவி வருமா அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தனுஷ் நடிப்பில் மித்ரன் ஜஃபர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் திருச்சிற்றம்பலம். இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தனுஷும் அனிருத்தும் ஒரு 4 வருஷம் 4-5 வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணுறாங்க, சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கும் போதே இந்த டிஎன்ஏ காம்போக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனே வேறு லெவலில் இருக்கு. அண்ட் இந்த திரைப்படம் வந்து மித்ரன் ஜஃபர் யாரடி நீ மோகினி படம் எடுத்தவர், ஸோ அவர் பண்ணுறாரு அப்படிங்கும் போது நிச்சயமாக சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணாங்க. ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியே இந்த படம் அமைஞ்சதுனால இந்த படம் தனுஷோட கரியரில் ஒரு 100 crore படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க. அதுதான் நடந்தது. நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து 2022 ஒரு சிறந்த 10 படங்களில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். 2D என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸில் சூர்யா வழங்கும் கார்கி, இந்த படத்தை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் ஒரே இதில் சொல்லணும் அப்படின்னா இந்த படம் பார்த்துட்டு வெளிவந்த பல பேர் வந்து கண் கலங்கிட்டு தான் வெளிவந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு சாய் பல்லவியோட நடிப்பும் சரி, கௌதம் ராமச்சந்திரனோட அந்த ஒரு ஸ்கிரிப்டும் சரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் இந்த படத்தை வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படமாக இருக்கும், பெருசாக ஹிட் ஆகுது அப்படின்னு வந்து பல பேர் இந்த படத்து மேலே விமர்சனம் வச்சும் கூட இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. நிறைய பெண்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் நாங்கள் வந்து பார்க்குறோம், நாங்கள் ரிப்பீட்டடாக போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. 2022 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீமேல் சென்ட்ரிக் திரைப்படம்னா அது சாய் பல்லவியோட கார்கி தான். கௌதம் ராமச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகிந்த இந்த திரைப்படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க எப்படி சொல்கிறது, நம்மளை அப்படி எமோஷ்னலாக அப்படி உருக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். தியேட்டர்லேருந்து வெளிவந்த நிறைய தாய்மார்கள் வந்து அழுதுகிட்டே வந்தாங்க. நான் கூட எங்கள் அக்காவை கூப்பிட்டு போகும்போது சே என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அக்காவே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் காளி வெங்கட் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் ஆக்சுவலாக இந்த படத்தில் திக்கி திக்கி பேசுகிற மாதிரியான ஒரு லாயர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த ரோல் அவர் தான் பண்ணியிருக்க முடியுன்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஐஸ்வர்யா லட்சுமி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய தூணாக அமைஞ்சது 2D என்டர்டெயின்மெண்ட். சூர்யா ஜோதிகா இணைந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து இன்னும் நேஷனல் அவார்ட் கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏங்க எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படின்னு ஆரம்பித்தவர் இந்த படத்தில் வந்து நடிக்கல, முத்துவாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் ஹேட்ரிக் ஹிட் கொடுத்துருக்க வெந்து தெளிந்தது காடு தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம். ஸோ இந்த படத்தை பற்றி எப்படி சொல்கிறது, நான் என்ன சொல்லுவேன், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து இன்ட்ரோல் பிளாக்கில் அப்படியே ஒரு போடுவார், ஒரு ஒரு மியூசிக்னு போடுவார் பாருங்கள், பாட்டு வேறு அளவில் செஞ்சுட்டாருங்க. விடிவி அதாவது நம்மளோட வினய தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா படத்தை தொடர்ந்து ஹேட்ரிக்காக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் ராதிகாவோட ரோல் வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய புது முகங்களை இந்த படத்தில் வந்து கௌதம் மேனன் நமக்கு வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாரு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை கொடுக்கும். மும்பை சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ரத்த கலரியாக தான் இருக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது மும்பை சிட்டியே ஒரு டான் வாழ்க்கையை எவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறத பிரமாதமாக காமிச்சிருப்பாரு. அண்ட் வந்து ஒரு 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 ஹாஸ்டலில் ஒரு ஒரு மேன்ஷனில் பசங்கள்லாம் தங்கியிருக்காங்கன்னா அங்கே வந்து எப்படி திங்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு மாதிரி கசப்புசல் அப்படியே கலைஞ்சு தான் இருக்கும். ஆனால் இவர் படத்தில் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. முத்துவோட ஜேர்னி ஊரில் ஆரம்பித்து மும்பை வந்து அவர் எங்கே போய் முடிகிறாரு அப்படின்ற வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு ஜெயமோகன் ஒரு மிக முக்கிய காரணம். அவரோட டைலாக்ஸ், அவரோட ரைட்டிங் இந்த படத்தை வேறு லெவலில் எலிவேட் பண்ணியிருக்கு. நிச்சயமாக இந்த படத்தோட 2வது பாகத்துக்கு ரசிகர்கள்லாம் சேர்ந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஓடிடுமா, இவரெல்லாம் நடிக்கிறாரு எப்படி ஓடும் அப்படின்னு எக்கச்சக்க டாக்ஸ் இருக்கும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிச்சயமாக மக்கள் அதை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ண ஒரு முக்கியமான திரைப்படம் லவ் டுடே. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே இவர்லாம் அதுக்குப்பா ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு சொன்னவங்களாம் இந்த கதைக்கு இவர் தான்ப்பா நடிச்சிருக்கணும், என்னம்மா நடிச்சிருக்காரு, சே மச்சான் உன்ன மாதிரியே அவர் நடிச்சிருக்காரா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை வச்சு அப்படியே சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கனெக்டிவாக இந்த ரோலை வந்து அவர் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த படத்தில்
நடிச்சிருந்த எல்லாருமே நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ராதிகா மேம் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், எல்லாருமே பிரமாதமாக அந்த ரோலை வந்து பண்ணியிருந்தாங்க. இவானாவோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் கூட இன்றைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்து பசங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தில் மறக்க முடியாத ரெண்டு கேரக்டர்ஸ் அப்படின்னா ரவி, இன்னொரு மாமுக்குட்டி. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து அங்கங்கே நம்ம வந்து பெஸ்டி டேக், இப்போ முதல்லாம் வந்து டேக் பெஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போலாம் வந்து டேக் மாமுக்குட்டி, டேக் ரவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ரவி இல்லை ரவி, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட்டே தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. பிரதீப், நீங்கள் அடுத்தடுத்து நிறையா படங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களோடு சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரதீப்புக்கு நிச்சயமாக அவரோட கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். பட் அடுத்த அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு வேற ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு சில டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. பொதுவாகவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படம் எடுக்கணும், ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்ட் பண்ண ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அந்த செட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கு, சினிமோட்டோகிராஃபின்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸாக இருக்கும். அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் அவரோட கனவை நிறைவேற்றின திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த திரைப்படத்தை எம்ஜிஆர், கமல்ஹாசன் பல பேர் எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால முடியல. ஃபைனலி மணிரத்னம் தான் அதை பண்ணியிருக்காரு. ரவி வர்மனோட அந்த ஒரு சினிமோட்டோகிராஃபியில் நம்ம வந்து எங்கே பார்க்குறது ஸ்க்ரீனில் அப்படின்னே தெரியாது, அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான், நீங்கள் மட்டும்தான் அப்படி பண்ணீங்களா, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கில் விளையாடியிருப்பார். என்ன இவங்க மட்டும் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட்டாக நாம் நடிக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு இந்த படத்தில் ஒரு ஒருத்தரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சியான் விக்ரம் வந்து அந்த சோழா சோழா பாட்டுக்கு முன்னாடி ஒரு வசனம் ஒன்று பேசுவார், ஃபேமஸான இல்லை உங்களாருக்குமே தெரியும் தான், அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான் அப்படின்னு. அந்த சீன்லாம் சியானோட ஆக்டிங்கை பார்த்துட்டு எல்லாம் தியேட்டரில் சியான் விக்ரம் வாங்க ஆதித்த கரிகாலரே அப்படின்னு நல்லா சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. என்னோட பாட்டிலாம் வந்து போய் படம் பார்த்துட்டு நான் புக்கில் படித்தது அப்படியே இருக்குன்னா அவ்வளோ நல்லா இருக்குண்ணே அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அந்தளவுக்கு இந்த படத்துக்கு ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது, அவங்களால அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது நானே யோசித்தேன், ச்சே எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்களே, கல்கி கல்கி தான்ப்பா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பொன்னியின் செல்வன் நாவலை கல்கி ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தார். ஆனால் இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படமாக அமைஞ்சது அப்படின்றதுனால அதிகம் வசூலான திரைப்படம் பொன்னியின் செல்வன் தான். ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஓவர்சீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வசூல் பெற்று தமிழ் சினிமா வரலாற்றிலே அதிகம் வசூல் செய்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்குது. அண்ட் முதல் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2.0 திரைப்படம் இருக்குது. அண்ட் நிச்சயமாக பொன்னியின் செல்வன் திரைப்படத்தோட இரண்டாம் பாகம் வந்து அந்த கலெக்ஷனை பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்தோட பார்ட் 2 பற்றி சொன்னதுனால இந்த படம் வந்து April 20 அன்றைக்கு ரிலீஸ் ஆகிறதா அஃபீஷியலாக படக்குழுவே வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து சோலாஸோட நம்மளோட அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இந்த 10 திரைப்படங்களும் உங்களுக்கும் அபிமானமான திரைப்படமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். 2022 அவ்வளோ அற்புதமான திரைப்படங்களும் அவ்வளோ அற்புதமான படைப்புகளையும் நம்ம கண்டு வியந்தோம். ஸோ 2023 அதாவது 2023 வந்து இதே மாதிரி அற்புதமான படைப்புகளும் புதிய படைப்பாளிகளும் தமிழ் சினிமாவுக்கு வந்து நிச்சயமாக வரதான் போகிறாங்க. தமிழ் சினிமாவும் அப்படியே வேறு லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.